திருநெல்வேலி அரசு பொறியியல் கல்லூரி நிர்வாகம் மனிதாபிமானம் இன்றி நடந்து கொள்வதாக கூறி மாணவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருநெல்வேலி அரசு பொறியியல் கல்லூரியில் உள்ள சூரிய மின்தகடை உள்விடுதி விடுதி மாணவர்கள் உடைத்ததாக கூறி கல்லூரி நிர்வாகம் அறுநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு தலா இரண்டாயிரம் ரூபாய் அபராதம் விதித்துள்ளது இது தொடர்பாக கல்லூரி நிர்வாகத்திடம் மாணவர்கள் பல முறை பேச்சுவார்த்தை நடத்தியும் எவ்விதமான முறையான பதிலும் அளிக்கப்படாததால் விடுதி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதனைத் தொடர்ந்து கல்லூரி விடுதி காலவரையின்றி மூடப்பட்டது இதனையடுத்து கல்லூரி நிர்வாகம் மனிதாபிமானம் இல்லாமல் நடந்து கொள்வதாகவும் அபராதம் என்ற பெயரில் பல லட்சம் ரூபாய் மோசடி செய்வதாகவும் கூறி கல்லூரி வாயில் முன்பு மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் விடுதியை திறக்க கல்லூரி நிர்வாகம் எழுத்துப்பூர்வமாக உத்தரவாதம் அளித்ததைத் தொடர்ந்து மாணவர்கள் போராட்டத்தை கைவிட்டனர் கல்லூரி முதல்வர்கிட்ட சே நேரடியாக சென்று பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தி எந்த தீர்வு ஏற்படாதுங்கிற ஒரு சூழ்நிலையில் நேற்று மறியல் முந்தானத்து முந்தானத்து வந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க அந்த போராட்டத்தை பேச்சுவார்த்தை மூலமாக தீர்த்துக்கலாம்னு சொல்லி மாணவர்களை உள்ளே அழைத்து கொண்டு போய் சென்ற முதல்வர் வந்து அவங்கள மிரட்டியிருக்காங்க அவங்க நீங்கள் ஃபைன் தான் ஆகணும் ஃபைன் கெட்டலைன்னா ஹாஸ்டலில் விட்டு நின்றுங்க ஹாஸ்டலில் விட்டு நீங்கள் தூர வெளியே போயிருங்க உணவு உங்களுக்கு வழங்கப்படாதுன்னு சொல்லியிருக்காங்க